வணக்கம். 6ஆம் வகுப்பு முதல் பருவம் தான் பார்க்குறோம். தமிழ்த்தேன் இன்பத்தமிழ் இயல் 1 கவிதை பேழை கொடுத்துருக்காங்க. நுழையும் முன், நமது தாய்மொழியாகிய தமிழை தமிழ் இலக்கியங்கள் போற்றுகின்றன. தமிழ் வணக்கம் தற்கால இலக்கிய மரபாக ஆகிவிட்டது. பாரதிதாசன் தமிழை பலவாறாக போற்றுகிறார். கண்ணே மணியே என்று குழந்தையை கொஞ்சுவதும் உண்டு. அதுபோல அவர் நம் செந்தமிழுக்கு பெயர்கள் பல சூட்டி மகிழ்வதை காண்போம். பாரதிதாசனுடைய ஒரு பாடல் பார்க்கலாம். தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்பத்தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். தமிழுக்கு நிலவென்று பேர், இன்பத்தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர். தமிழுக்கு மனமென்று பேர், இன்ப தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர். தமிழ் எங்கள் இளமைக்கு பால், இன்ப தமிழ் நல்ல புகழ்மிக்க புலவருக்கு வேல். தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான், இன்ப தமிழ் எங்கள் அசதிக்கு சுடர்தந்த தேன். தமிழுக்கு தமிழ் எங்கள் அறிவுக்கு தோல், இன்ப தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாள் அப்படின்னு பாரதிதாசனுடைய ஒரு பாடல் வரிகள் கொடுத்துருக்காங்க. அதாவது தமிழுக்கு வந்து அமுதுன்ற ஒரு பேர் இருக்கு, அந்த தமிழ் மொழி வந்து எங்களுடைய உயிருக்கு நேரானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த பாட்டில் தமிழுக்கு நிலவுன்னு பேர் இருக்கு, அந்த தமிழ் வந்து சமூகத்தோடைய விளைவுக்கு நீர் போன்றதுன்னு சொல்கிறாங்க. தமிழுக்கு மனம் என்று பேர், மனம்னா வாசனை. இன்ப தமிழ் எங்கள் வாழ்வுக்கு, எங்கள் வாழ்வுக்கே ஒரு ஊர் மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ் எங்கள் இளமைக்கு பால், இளமைக்கு தேவையானது பால். இன்ப தமிழ் நல்ல புகழ் மிக்க புலவருக்கு வந்து வேல் மாதிரி. தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான், உயரத்து வான் போன்ற உயரம் தமிழ். இன்ப தமிழ் எங்கள் எங்களுடைய அசதிக்கு சுடர்தந்த தேன் போன்றது அப்படின்றாங்க. தமிழ் எங்கள் அறிவுக்கு தோல், அந்த மாதிரி இன்ப தமிழ் எங்கள் கவிதைக்கு வந்து வைரத்தின் வாள்னு சொல்லியிருக்காங்க. இந்த பாடலுடைய சொல்லும் பொருளும் நிருமித்த உருவாக்கிய, நிருமித்த உருவாக்கிய சமூகம் மக்கள் குழு, விளைவு வளர்ச்சி அசதி சோர்வு. அடுத்தது பாடலுடைய பொருள் ஒரு டைம் பார்த்துக்கலாம். தமிழுக்கு அமுது என்று பெயர், இன்பத்தாரும் அந்த தமிழ் எங்கள் உயிருக்கு இணையானது. தமிழுக்கு நிலவு என்று பெயர், இன்பத்தமிழ் எங்கள் சமூக வளர்ச்சிக்கு அடிப்படையான நீர் போன்றது. தமிழுக்கு மனம் என்று பெயர், அது எங்கள் வாழ்விற்காகவே உருவாக்கப்பட்ட ஊராகும். தமிழ் எங்கள் இளமைக்கு காரணமான பால் போன்றது, நல்ல புகழ்மிக்க புலவருக்கு கூர்மையான வேல் போன்ற கருவியாகும். தமிழ் எங்கள் உயர்விற்கு எல்லையாகிய வானம் போன்றது. இன்ப தமிழ் எங்கள் சோர்வை நீக்கி ஒளிர செய்யும் தேன் போன்றது. தமிழ் எங்கள் அறிவுக்கு துணை கொடுக்கும் தோல் போன்றது. தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரம் போன்ற உறுதிமிக்க வாளாகும். இதில் கொஷின்ஸ் எப்படி கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இளமைக்கு காரணம் என்னன்னு கேட்பாங்க. அப்போ புலவருக்கு என்னன்னு கேட்பாங்க, புலவருக்கு வேல், அப்போ இளமைக்கு பால், அந்த மாதிரி கேட்கலாம். ஸோ ஒவ்வொரு லைனும் இம்பார்ட்டண்ட். பாரதிதாசனுடைய நூல்வெளி, பாரதிதாசனின் இயற்பெயர் சுப்புரத்தினம். பாரதியாரின் கவிதைகள் மீது கொண்ட பற்றின் காரணமாக தம் பெயரை பாரதிதாசன் என மாற்றிக்கொண்டார். தம் கவிதைகளில் பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு முதலான புரட்சிகரமான கருத்துக்களை பாடுபொருளாக பாடியுள்ளார். எனவே இவர் புரட்சி கவி என்று போற்றப்படுகிறார். இவர் பாவேந்தர் என்றும் சிறப்பிக்கப்படுகிறார். இப்பாடல் பாரதிதாசன் கவிதைகள் என்ற நூலில் தமிழ் என்னும் தலைப்பின் கீழ் இடம்பெற்றுள்ளது. நெக்ஸ்ட்டு ஒரு பாடல் வரிகள் கொடுத்துருக்காங்க, காசி ஆனந்தனுடையது. தமிழே உயிரே வணக்கம், தாய்ப்பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும். அமிழ்தே நீ இல்லை என்றால் அத்தனையும் வாழ்வில் கசக்கும் பொழிக்கும். தமிழே உன்னை நினைக்கும் தமிழன் என் நெஞ்சம் இனிக்கும் இனிக்கும்னு காசி ஆனந்தன் பாடியிருக்கிறாரு. அடுத்தது சரியான விடை பாருங்கள், ஏற்ற தாழ்வற்ற டேஷ் அமைய வேண்டும் நாடு சமூகம்னு வரும்னு நினைக்கிறேன். ஏற்றத்தாழ்வற்ற சமூகம் வரலாம், நாடும் வரலாம். நாள் முழுவதும் வேலை செய்து களைத்தவருக்கு அசதியாக இருக்கும். நிலவு கூட்டல் என்று என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் நிலவென்று.
தமிழ் கூட்டல் எங்கள் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் தமிழெங்கள். அமுதென்று என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது அமுது கூட்டல் என்று. செம்பயிர் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது செம்மை கூட்டல் பயிர். அடுத்தது பொறுத்துக, விளைவுக்கு நீர், அறிவுக்கு தோல், இளமைக்கு பால், புலவர்க்கு வேல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்பத்தமிழ் வந்து பார்த்துட்டோம். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.